கலிங்கர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்.ஜி. பார்த்திபன் தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதையும் செய்யவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்.ஜி. பார்த்திபன். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் டிடிவி தினகரனின் அணிக்கு தாவினார். விதிமுறைகளை மீறி செயல்பட்டதால் எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். என்.ஜி. பார்த்திபனின் சுயநலத்தால் தங்கள் பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் ஏதும் செயல்படுத்தப்படவில்லை என்று தொகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொகுதி மேம்பாட்டுக்காக தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 5 கோடி ரூபாய் நிதி பயன்படுத்தாமல் உள்ளது. இதனால் பல வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் முடங்கியுள்ளது. சோளிங்கர் தாலுகா அலுவலகம் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் அது அமைக்கப்படவில்லை. புகழ்பெற்ற நரசிம்ம பெருமாள் கோயில் மலை உச்சியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் விதமாக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ரோப் கார் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை என்றும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.